எல்லாருக்குமே நடக்கும். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு ஃபேமஸ் டிக்டாகர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், ஃபன் பக்கெட் பர்கோ அப்படின்ட்டு. இவரை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த ஓமை காட் ஓமை கால் டைலாக் கேட்டால் கண்டிப்பாக தெரியும். அந்த ஓமை காட் ஓமை கால் டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டாக இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபன் பக்கெட் பர்கோ அவங்க டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸாக இருந்தாங்க. இதில் கூட இருந்த இந்த நித்யஸ்ரீ அப்படின்ற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓமை காட் டைலாக் சொல்லி ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டிக்டாக் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடச்சிச்சு, அவங்களும் புதுசு புதுசாக வீடியோக்கள் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபன் பக்கெட் பர்கோவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு ஓரளவுக்கு ஒரு சின்ன செலிபிரிட்டியாக கூட ஆயிருந்தாருன்னு சொல்லலாம். இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 14 இவர் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14 பொண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அனுமதி இல்லாமல் அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கற்பழிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்து வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து 4 மாதம் வந்து கர்ப்பமாக இருந்திருக்காங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்க போயிட்டு இந்த பர்கோ மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது பின்னாடி நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 14 பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்கோ வந்து என்ன லவ் பண்ணு சொல்லி நிறைய நேரம் ரொம்ப நேரம் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்ததாகவும் அந்த பொண்ணு வந்து அதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல முயற்சிகள் எடுத்து நான் தலை மிரட்டல் கொடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண் வந்து தன்னை காதலிக்கல அப்படின்ற ஒரு கோவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டு ஒரு ரேப் பண்ணி அதை வந்து வீடியோவும் எடுத்து வச்சு மிரட்டினதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண் வந்து 4 மாதம் வந்து கர்ப்பமாயிருக்காங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதாவது விசாகப்பட்டினத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபன் பக்கெட் பர்கோவையும் வந்து கைது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து போக்ஸை மட்டும் இன்னொரு 2 வழக்குகளில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு மே 3 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இது போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கொடுத்துருக்காங்க. தனக்கு ஃபேம் கிடைச்சதுக்கப்புறம் தனக்கு வந்து ஒரு பெரிய பவர் வந்துருச்சு அப்படின்னு இவர் நினச்சிட்டாரு போல். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணாலும் ஈஸியாக தப்பிச்சிடலான்ற ஒரு தைரியத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலையை இவர் வந்து பண்ணியிருக்காரு. டிக்டாக் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அமைச்சு, அது மூலமாக நல்ல ஃபேமும் ஆனார். இதை வச்சு பார்த்தீங்கன்னா இவர் இதுலேருந்து அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போயிருக்கலாம், படத்தில் நடிச்சிருக்கலாம், இன்னும் நிறையா இவருக்கு லைஃப்பில் முன்னிறுத்த நிறைய வழிகள் இருந்திருக்கு, அதை பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி போயிட்டு ஒரு பெண்ணோட லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ரேப் பண்ணுறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இவர் கிடைச்ச வாய்ப்பை இழந்துட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த விஷயம் பற்றி இவங்க கூட இன்னொரு இணைஞ்சு நடிச்ச அந்த நித்யஸ்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக ஒரு வீடியோ வந்து வெளியே விட்டுருக்காங்க. அதை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்கோ வந்து ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணி இது பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சோஷியல் மீடியா பார்த்ததுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தமும் இல்லை, நான் கிட்டத்தட்ட பர்கோ கூட சேர்ந்து வீடியோ எடுத்து 1 இயருக்கு மேலே ஆகுது, இப்போ அது வீடியோ எடுக்கிறதுல நாங்கள் வேறு எதாவது கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் இதுக்கும் எனக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்கோட கான்டாக்ட் நம்பர் கூட என்ன கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அவரோட பர்கோட தனிப்பட்ட விஷயம், இது வந்து எங்களுக்கும் இதுக்கும் வந்து காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ ரெண்டு பேருமே இணைஞ்சு வந்து வெளியில் விட்டுருக்காங்க. இந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபன் வெக்கெட் பர்கோ ஜெயிலுக்குள்ளே கழித்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் விசாரணை நடந்ததுக்கப்புறம் இவங்க குற்றம் விரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுவும் போக்ஸோல கைது பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டனை வேண்டியதான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட பேரையோ இல்லை அந்த புகைப்படத்தையோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையும் அவங்களோட புகைப்படத்தை வந்து தனிப்பட்ட வகையில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைது பண்ணி விசாரணை நடத்துறதுக்கு மே 3 வரைக்கும் காவல்துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து விசாரணைக்காக அனுமதி கொடுத்துருக்காங்க கோர்ட்லேருந்து. ஸோ இவங்க வந்து இப்போ விசாரணை நடந்திருக்கு. மே 3 அப்புறம் இந்த விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குற்றத்தை ஒப்புக்கொண்டுட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் எல்லாருக்குமே கிடைக்காது, கிடைச்ச வாய்ப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி தலை கிடைச்ச வாய்ப்பை வந்து வேறு மாதிரி அவர் நல்லா யூஸ் பண்ணியிருந்தாருனா அவர் இன்னும் பெரிய லெவலுக்கு போயிருக்கலாம். ஆனால் எந்த ஒரு யூஸ்வேஜும் இல்லாமல் இப்படி ஒரு பெண் தன்னை காதலிக்கல அப்படின்றதுக்காக அந்த பெண்ணை கற்பழித்து தன்னோட ஃபேமாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுருக்காரு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலுக்குள்ளே இருந்துருக்கிறாரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணியும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.